அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கோவை ஜோசலுகாஸ் நகைக்கடையில் கொள்ளையடித்த விஜய் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை தனிப்படை காவல்துறையினர் கோவைக்கு அழைத்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, எவ்வாறு பிடிபட்டிருக்கிறார், விவரங்களை பதிவு செய்யலாம். கோவை காந்திபுரம் பகுதியில் இருந்த ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் கடந்த 28ஆம் தேதி சுமார் 5 கிலோ அளவிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. சரியாக 4.8 கிலோ தங்க நகைகள் கொள்ளையெடுக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக தனிப்படை போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் விஜய் என்பவர் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பான விசாரணையின் பொழுது விஜயினுடைய மனைவி மற்றும் அவரது மாமியார் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக விஜய் கடந்த 10 தினங்களுக்கு மேலாக தேடப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது விஜயை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். விஜய் தற்பொழுது கைது செய்யப்பட்டு கோவையை அழைத்து வரக்கூடிய பணிகளானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனிப்படை போலீசார் விஜயை கோவைக்கு அழைத்து வந்து கொண்டிருப்பதாக தனிப்படை போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விஜய் பக்தர் வேடம் அணிந்து ஊர் சுற்றி கொண்டிருந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஐயப்ப பக்தர் போல வேடம் அணிந்து அவர் கழுத்தில் மாலையுடன் ஊர் சுற்றி கொண்டிருந்தவரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட விஜய் கோவை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவரிடமிருந்து பெரும்பாலான நகைகள் அனைத்துமே மீட்கப்பட்டிருக்கிறது. சுமார் 575 சவரன், 2.6 கிலோ எடையிலான தங்கம் மற்றும் வைரம், பிளாட்டினம் உள்ளிட்ட நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விஜயும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விஜய் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விஜய்க்கு யாரெல்லாம் உதவியாக இருந்திருக்கிறார்கள், அந்த கடைக்கு உள்ளே சென்று நகைகளை கொள்ளையடிப்பதற்கான உதவி யார் மூலமாக கிடைக்கப்பட்டது என்பது குறித்தான பல்வேறு முக்கிய தகவல்கள் அடுத்த கட்டமாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குருசாமி.